குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்டார் விஜய் டிவியின் ஆன்மீக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தின் ஆன்மீக பெருமக்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அகண்டு விரிந்த இந்த பாரத தேசத்தின் ஆணிவேராக இருப்பது பக்தி மார்க்கம் என்கின்ற ஆன்மீகம்தான். இந்த ஆன்மீகத்தை கடைபிடிப்பதற்காக ஆண்டவனே பரபிரம்மமாக இருந்தாலும் பல்வேறு அவதாரங்களாய் ஆச்சாரிய புருஷர்களாய் பிறந்து இந்த பூலகிற்கு நல்வழி காட்டியிருக்கிறார். அதை போலத்தான் இந்த பக்தி மார்க்கத்தை மேலும் வளர்க்கவும் இதிலே உள்புதைந்து இருக்கக்கூடிய சமூக நோக்கத்தை மேற்கொணரவும் தான் நமது ஸ்டார் விஜய் டிவி இந்த புதிய நிகழ்ச்சியின் மூலமாக ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற இந்த புதிய தொடரின் மூலமாக உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களை ஒன்று சேர்த்து ஐயப்பன் சன்னிதானத்திற்கு அழைத்து செல்ல விழைகிறது. இந்த இந்து தர்மத்தின் மூலப்பெரும் தெய்வமாக இருக்கக்கூடிய சிவனும் நாராயணனாக இருக்கக்கூடிய விஷ்ணுவும் இணைந்த உருவம்தான் தர்மசாஸ்தா என்கின்ற இந்த ஐயப்பன். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் இதய கீதமாய், மந்திர கீதமாய், வேத முழக்கமாய் இருக்கக்கூடிய பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்ற பாடலோடு ஐயப்பனை ஒவ்வொரு நாளும் தரிசிப்போம். விருச்சிக மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த கார்த்திகை முதல் நாளில்தான் ஐயப்பனை தரிசிக்க விழையும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை மேற்கொள்ளும் இனிய நாளிது. ஞானமுத்ராம், சாஸ்திரமுத்ராம், குருமுத்ராம் நமாம்யகம், வனமுத்ராம், சுத்தமுத்ராம், ருத்ரமுத்ராம் நமாம்யகம், சாந்தமுத்ராம், சத்தியமுத்ராம், வரதமுத்ராம் நமாம்யகம் என்ற திருமந்திரத்தை உபதேசித்து குருமார்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கும் இனிய நன்னாள் இத்திருநாள். இந்த ஐயப்பன் சன்னிதானம் என்கின்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய ஐயப்பன் உறைகின்ற திருக்கோயில்களிலெல்லாம் ஐயப்பன் சன்னிதானத்தை சென்று தரிசிக்க இருக்கிறோம். அவ்வகையில் சென்னை பெரம்பூரில் உள்ள ஐயப்பன் சன்னிதானம் துவங்கி பெரம்பாவூர் அருகிலுள்ள சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம் வரையிலான பல சன்னிதானங்களை ஒவ்வொரு நாளும் தரிசிப்போம். வாருங்கள். ஆன்மீக அன்பர்களே, ஐயனின் சன்னிதானம் நோக்கி செல்லக்கூடிய இந்த புனித பயணத்தில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய புகழ்வாய்ந்த மண்ணின் மனம் பரப்பக்கூடிய சென்னை மாநகரத்தினுடைய ஒரு வித்தியாசமான பகுதியாக இருக்கக்கூடிய பெரம்பூர் ஐயப்பன் கோவிலினுடைய முகப்பு பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் இங்கே அற்புதமாக ஆண்களும் பெண்களும் பெரியவரும் குழந்தைகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஐயனுடைய திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த புனித விருதத்தை மேற்கொள்வதற்காகவும் கோடி அர்ச்சனையில் பங்கு பெறுவதற்காகவும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு அற்புதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு முகப்பு தோற்றம், உள்ளே பல்வேறு விதமான சன்னதிகள், விநாயகர் என்றும் முருகன் என்றும் ஐயப்பனுடைய சன்னதி, மாளிகபுரத்து சின்ன கெடுத்த பெரிய கெடுத்த சுவாமி என்று எல்லா சன்னதிகளும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கம்பீரமான கொடிமரம், இயற்கை சூழல்களோடு வணிகப் பெருமக்கள் நிறைந்த இந்த பெரம்பூர் பகுதியினுடைய ஐயப்பன் திருவாலயத்தினுடைய முகப்பு பகுதிகளை நின்று கொண்டிருக்கின்றோம்.